ஓங்கம் கணபதியே நமக, குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மக பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாத்தியோ நமோ நமக. யூடியூப் நேயர்களுக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மேசம் முதல் கடன் வரை முதல் வீடியோவிலே கொடுத்தாயிற்று. இப்பொழுது சிம்மம் முதல் விருச்சிகம் வரை வணக்கம், நன்றி. சிம்மராசியிலே சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் பார்க்கின்றபடியால் கும்பராசியிலே இருந்து மட்டும்தான் சூரியன் அந்த சிம்ம சந்திரனை பார்க்க முடியும். அப்ப அதுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உயர்ந்த அரசு பதவியில் இருக்கணும் அப்படிங்கறது ஒரு விதி. நல்ல ஒரு நிர்வாகத்திறமை வந்து அவர்கிட்ட நிறைய இருக்கும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரிய பகவான் பார்த்தால் கும்பராசியில் இருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். சரி, செவ்வாய் சிம்மராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை செவ்வாய் பார்க்கும் பொழுது பிறந்தவர் அமைச்சர் ஆவார், மக்கள் தலைவர் ஆவார், நிறைய சொத்துக்கள் சேர்ப்பார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ சிம்ம ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் வந்து செவ்வாய் எப்படி பார்ப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசியிலிருந்து பார்ப்பார். அதே மாதிரி வந்து ரிஷபராசியிலிருந்து பார்ப்பார். இந்த மாதிரி பார்க்கும் பொழுது இவருக்கு இந்த அமைப்பு, அவர் ஜன்ன காலத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது இந்த பார்வை அமையும் பொழுது மிக அபரீதமாக இருக்கும். இது சந்திரனுக்கு மட்டும்தான், லக்னத்தை வச்சோ மற்றதை வச்சோ நாம் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. மகரத்திலிருந்தும் பார்வை உண்டு. எட்டாவது பார்வையாக சந்திரனை செவ்வாய் பார்த்த பலன் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சிம்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து புதன் பார்த்தா கும்பத்தில் இருந்த புதன் வந்து அவரை பார்ப்பார். ஜோதிடர், மிகச்சிறந்த ஜோதிடர், கணித மேதை, புக் எழுதுறது இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, சிம்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து குரு பார்க்கும் பொழுது பிறந்தவர். அப்போ வந்து எங்கெங்கிருந்து குரு பார்க்கும், மேசராசியிலிருந்து பார்க்கும், தனுசு ராசியிலிருந்து பார்க்கும், கும்பராசியிலிருந்து குரு வந்து பார்க்கும். மிக அபரீதமான செல்வம் அப்பணம் கண்டிப்பாக கிடைக்கும் அவர் வாழ்க்கையிலே. ஏன்னா மற்ற பாவத்தையும் பார்க்கணும், இருந்தாலே அவர் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு பெரிய பணக்காரர் ஆவார் என்று கூறப்படுகிறது. ஊர் மிச்ச வாழ்வான் என்று கூறப்படுகிறது. சரி, சிம்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுக்கரன் வந்து பார்க்கும் பொழுது, அப்போ சுக்கரன் வந்து கும்பத்தில் இருந்து தான் பார்க்க முடியும். மகா சக்கரவர்த்தி ஆவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. திடீர் சனயோகம், திடீர் பணக்காரர், சக்கரவர்த்தி என ஊர் போட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது ஒரு முக்கியமான நூல். ஜோதிடத்திலே அனுபவத்திலையும் பார்த்தது, அதை வைத்து ஜோசியம் சொன்னால் தான் ஜோதிடம் கரெக்டாக வரும். சரி, சிம்மராசியிலே இருக்கக்கூடிய சந்திரனை சனி பகவான் பார்த்தால் அவர் மூன்று, அதாவது வந்து அவர் எடுக்கக்கூடிய தொழில் கொஞ்சம் நிறைவா முடியாது. லாபம் வரும், ஆனா வந்து நிறைவா முடியாது. இவர் சம்பாதிச்சு வச்சு கண்டவன் சாப்பிட்டு போற அளவுக்கு இருக்கும். அப்போ சனி வந்து எங்கிருந்து பார்ப்பார், மிதனத்திலிருந்து பார்ப்பார், விருச்சிகத்திலிருந்து பார்ப்பார், கும்பத்திலிருந்து பார்ப்பார், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, அப்போ வந்து இதில் வந்து சனி பகவான் வரைக்கும் தான், சூரிய பகவான் முதல் சனி பகவான் வரைக்கும் தான் பார்வை சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னிராசியிலே இருக்கக்கூடிய சந்திரனை சூரிய பகவான் பார்த்தால் அரசருக்குண்டான அமைப்பு அவருக்கும் உண்டு. பெண்களால் பொருள் சேர்ப்பார் என்று கூறப்படுகிறது. அப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய சூரியன் தான் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்ப்பார். சரி, கன்னிராசியில் உள்ள சந்திரனை செவ்வாய் வந்து பார்த்தார் அப்படின்னு சொன்னால் கும்பராசியிலிருந்து பார்ப்பார். அதே மாதிரி வந்து மீனராசியிலிருந்து செவ்வாய் வந்து கன்னிராசி பார்ப்பார், மிதுன் ராசியிலிருந்து பார்ப்பார். சாமர்த்தியசாலி, தப்பா சொல்ல வேண்டியது இருக்குது, விபச்சாரமெல்லாம் நடத்துவார் என்று கூறப்படுகிறது. அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தில், இப்போ பொள்ளாச்சியில் பண்ணாங்களே, அந்த அவனுக்கு சாதகத்திலாம் அப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, கடவுளுக்கு தான் தெரியும். இருந்தாலும் நான் சொல்லிவிடுகிறேன், பொள்ளாச்சியில் நடந்தவங்க, அதாவது வந்து சாதாரண ஒரு தமிழர்கள் எந்தெந்த கம்யூனிட்டியை தேர்தல் பண்ணாலும் அந்த மாதிரி வந்து க
கன்னிராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து செவ்வாய் பார்த்தா இந்த மாதிரி ஒரு குணம் உண்டு அப்படிங்கிறது வந்து விதி. இது நானும் பார்த்துள்ளேன், இருந்தாலும் வெளியே சொல்லவா முடியும். பொள்ளாச்சியிலே இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. பொள்ளாச்சியிலே இருந்தால் எல்லாருக்கும் நான் சொல்லவெல்லாம் இல்லை. இப்போ இந்தியாவே முழுவதும் பரபரப்பாக பேசுவது யூடியூப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அமைப்பிலே இந்த பொள்ளாச்சியை பற்றி வருகின்ற கதையை பார்த்தால் ஒரு பொன்மண் வச்சிருக்கணும், பொன்மண் கட்டணும் கூட பயந்து வச்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு. கன்னிராசியிலே இருக்கக்கூடிய சந்திரனை புத பகவான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நாடா ஆண்டே தீர்வார். நாடா எல்லாருமே நாடாண்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது வந்து ஒரு லட்சத்தில் ஒரு ஜாதகத்துக்கு தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். அதாவது அமைச்சராவார் அப்படின்னா, அமைச்சர் அப்படின்னா ஒரு பெரிய நிர்வாகம் பண்ணாலும் அது ஒரு அமைச்சருக்கு சமமான ஒரு அந்தஸ்தான். அப்போ வந்து புதன் வந்து மீனத்திலிருந்து பார்த்தா தான் அந்த அமைப்பு வரும். சரி, கண்ணியில் இருக்கக்கூடிய சந்திரனை வந்து குரு பார்க்கும் பொழுது ஒரு மந்திரி பதவி, ஒரு பெரிய தொழில் நிறுவனத்துக்கு வந்து தலைவர், இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து அவர் தலைவனாக விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ வந்து குரு வந்து மகர ராசியிலிருந்து பார்ப்பாரு, ரெண்டாவது வந்து மீனராசியிலிருந்து பார்ப்பாரு, ரிஷபராசியிலிருந்து பார்ப்பார். கன்னிராசியிலே இருக்கக்கூடிய சந்திரனை சுக்கரன் பார்க்கும் பொழுது பிறந்தவர் மிக அதிக திறமை இருக்கும், மிக சாமர்த்தியசாலி, எதையும் சாதிக்கும் வல்லமை பெற்றவர் என்று கூறப்படுகிறது. மீனராசியிலே சுக்கரன் இருந்து கன்னிராசியிலே இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்தால் இது பொதுப்பலன் தான், பொதுப்பலன் என்றாலும் ஒத்து வரும், நல்ல அனுபவத்தில் பார்த்தது. கன்னிராசியிலே இருக்கக்கூடிய சந்திரனை சனி பகவான் பார்க்கும் பொழுது பிறந்தவன் கண்டிப்பாக தலைவராவார். ஆனால் பெண்களை அண்டித்தான் அந்தால் பிழைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. கடகராசியிலிருந்து பார்ப்பார் சனி பகவான், தனுசு ராசியிலிருந்து பார்ப்பார், மீன ராசியிலிருந்து பார்ப்பார் என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. சரி, துலாராசிக்கு வருவோம். துலாச ராசியிலே இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்த்தால் மேஷ ராசியிலிருந்து பார்ப்பார். துஷ்டன் அப்படின்னா கொஞ்சம் கோபக்காரன், ரெண்டாவது வந்து எடுபுடி, என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் அந்த ஆளுக்கு வரும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. சித்திர மாசத்தில் இருக்கக்கூடிய சூரியனாக இருந்தால் தான் பார்ப்பார். அப்படி பார்க்கும் பொழுது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. துளராசி இருக்கிற சந்திரனை செவ்வாய் பகவான் பார்க்கும் பொழுது, மீனராசியிலே செவ்வாய் பகவான் இருந்தாலும் சரி, மேசராசியிலே இருந்தாலும் சரி, கடகராசியிலே இருந்தாலும் சரி, ஏமாத்துவான், பிறரை ஏமாற்றி பழைக்கிறதே அவருக்கு வேலை. வஞ்சகமாக ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்புடையவர் என்று கூறப்படுகிறது. துளாராசியிலே இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கும் பொழுது செவ்வாய். சரி, துளாராசியிலே இருக்கக்கூடிய புத பகவானை, இல்லை துளாராசியிலே இருக்கக்கூடிய சந்திர பகவானை புத பகவான் பார்க்கும் பொழுது பிறந்தவன் கண்டிப்பாக ஒரு நல்ல மேல்நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. துளாராசி புதன் வந்து மிகப்பெரிய யோகத்தை தருபவர் என்பதும், விரையாதிபதி என்பதும், தர்ம தர்மாதிபதி என்றும் குறிப்பிடப்பட வேண்டும். அப்போ வந்து புதன் வந்து மேசராசியிலிருந்து புதன் வந்து சந்திரனை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கரெக்டாக இந்த மாதிரி வரும். துளாராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பகவான் பார்த்தால், அப்போ குரு பகவான் கும்பத்திலிருந்து பார்ப்பார், மேசத்திலிருந்து பார்ப்பார், அதே மாதிரி வந்து மிதனத்திலிருந்து பார்ப்பார். தங்க வேலை செய்பவர் அல்லது தங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு இது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உடையவர் இந்த மாதிரி சொல்ல, என்னைக்கு இருந்தாலும் ஒரு காலத்துக்கு அவர் தங்க வர சிம்பிளாவது பண்ணி தீரணும் அப்படிங்கிறது ஒரு விதி உண்டு. சரி, துளாராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனை மேசத்தில் சுக்கரன் இருந்தால் துளாராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை ஏழாம் பார்வையாக பார்க்கும், பெரிய வியாபாரி ஆவார் என்று கூறப்படுகிறது. அப்போ அடுத்தபடியாக துளாராசியிலே இருக்கக்கூடிய சந்திரனை சனி பகவான் பார்க்கும் பொழுது மூட்டி விடுவான் அதிகமாக. துளாராசியில் இருக்க சனி வந்து எந்த பார்வையில் பார்த்தாலும் சரி அவர் கண்டிப்பாக மூட்டு விடுவார், பிறரை ஏமாற்றுவராக இருப்பார் என்று கூறப்படுகிறது. அப்போ வந்து துளாராசியில் இருக்கக்கூடிய சனி வந்து எங்கேருந்து பார்ப்பாங்க, மேசராசியிலிருந்து பார்ப்பாங்க, அதே மாதிரி வந்து சிம்ம ராசியிலிருந்து பார்ப்பாங்க, மகராசியிலிருந்து பார்ப்பாங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சனி பகவானுடைய பார்வை துளாராசிக்கு கிடைத்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு என்று சொல்ல வேண்டியது. யோகாராக இருந்தாலும் அவர் வந்து அந்த மாதிரி யோகத்தில் நிறைய சம்பாதிச்சுவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்த்தால் அவர் பிறந்து ஒரு 30 வயது ஆகும் வரை குடும்பத்தில் செல்வம் குறைந்து போகும் அப்படி என்று கூறப்படுகிறது. அப்போ வந்து விருச்சிக ராசியிலே இருக்கக்கூடிய சந்திரனை வந்து சூரிய பகவான் வந்து ரிஷபத்திலிருந்து தான் பார்ப்பார். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை செவ்வாய் பகவானானவர் மேசராசியிலிருந்து பார்ப்பார், ரிஷபராசியிலிருந்து பார்ப்பார், சிம்மராசியிலிருந்து பார்ப்பார்.
மக்களுக்கு தலைவராக விளங்குவார். அதே மாதிரி வந்து எதா இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பு அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அப்புறம் அடுத்தபடியா புதன். இப்ப புதன் வந்து அவரை பார்த்தார் அப்படின்னா சுவீகாரமா தத்து போவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. தத்து குழந்தை எதோ ஒரு வகையில் வந்து இல்லை அப்படின்னா ஒரு ஒரு அம்மா கூட பிறந்தவங்க இல்லை அப்பா கூட பிறந்தவங்க அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு இல்லாமையோ அல்லது பெண் வாரிசு இல்லாமல் இப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து தத்து எடுக்கிற மாதிரியே இல்லை அவங்க சொத்தெல்லாம் வர மாதிரியே இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். இந்த மாதிரி சுவீகாரம் போக வேண்டிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய புதன் பார்த்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. சரி, குரு பகவானை பார்ப்போம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பகவான் பார்த்தால் சொத்துகள் அதிகமாக அவர் சேர்த்துவார். அவர் பிறந்ததிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள் சிங்கார தோட்டம் அழகான தோற்றம் உடையவர், பிறரால் வணங்கத்தக்கவர் ஆவார் என்று கூறப்படுகிறது. அப்ப குரு மீன ராசியிலிருந்து அந்த ராசியை பார்ப்பாரு, ரிஷப ராசியிலிருந்து பார்ப்பாரு, கடகராசியிலிருந்து பார்ப்பார். விருச்சிக ராசியில் உள்ள சந்திரனை சுக்கர பகவான் பார்த்தால் ஆட்சி பெற்ற சுக்கரன் சாய தொழில் பண்ணுவார். துணி வந்து இப்பெல்லாம் வந்து துணி துவைக்கிறதுக்குன்னு தனியாக இருந்ததெல்லாம் போய் இப்பெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் எல்லாம் நடத்துகிற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நானே சொல்லியிருக்கேன். ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி ஒரு இந்த டையிங் பிரிண்டிங் இந்த மாதிரி துணி வந்து நினச்சி காய போடுறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எதிரி பார்த்தா அவரை வந்து அழுங்காமல் எதிரி ஏமாற்றிட்டு போயிடுவார். அதே மாதிரி சரணடைவார். அதே மாதிரி வந்து இந்த அறிவாள் கத்தி துப்பாக்கி இதெல்லாம் விற்று வியாபாரம் பண்ணக்கூடியவராக இருப்பார். அப்போ வந்து ரிஷபராசியிலிருந்து சுக்கரந்து அதை பார்க்க முடியும். விருச்சிக ராசியில் உள்ள சந்திரனை சனி பார்க்கும்போது பிறந்தவன் அவரை பார்த்தாவே பயமாக இருக்கும். கொஞ்சம் உடலில் வந்து ஏதோ ஒரு சின்ன உணவு வந்தே தீரும் அவருடைய வயசுக்குள்ள. அப்போ சனி வந்து எங்கெங்கிருந்து பார்ப்பாரு, கும்பத்திலிருந்து பார்ப்பாரு, அதே மாதிரி ரிஷபத்திலிருந்து பார்ப்பாரு, கண்ணிலிருந்து பார்ப்பாரு. இந்த அமைப்பு பிரகாரம் இப்பொழுது எட்டு ராசிகளுக்கு போட்டுள்ளேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்லாண்டுடன் சித்தி சிவா ஜோதிடர் ரெஸ்டாங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.